இச்சு பொடிச்சின் மலைக்கு இந்த இப்படி எல்லாம் நேஷம் பார்க்கப்பட முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கு ரெண்டு ரெண்டு பேராக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கேங்காக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் பவித்ராஜனி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், இன்னொரு பக்கம் ஆனந்தியும் அன்ஷிதாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பற்றி ஒரு டாக் வருது. என்ன அப்படின்னா சௌந்தர்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க. ஆமாடி, அவள் இப்போ தான் நம்ம டீம் கூட வந்து சேர ஆரம்பிச்சிருக்கா. ஸோ முன்னாடியெல்லாம் ஜெல்லாகாமல் இருந்தா, அவள் இப்போ தான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டீம் கூட வந்து சேர்ந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா பண்ண ஒரு விஷயம் வந்து என்ன ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஜெஃப்ரி டாஸ்க் கொடுத்தப்போ வந்து அங்கே ராணவ் நம்ம டீமில் இருந்து அவங்க வந்து போய் வெஷல் வாஷ் பண்ணும் போது அவங்க வந்து அவங்க டீம் மெம்பர் உள்ளே இருக்கும்போது எப்படி போகலாம் அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா வந்து தெரிஞ்சு தான் போனாங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. ஒருத்தர் கூட கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து சொன்ன ஒரு விஷயம், அவள் வந்து தெரிஞ்சு தான் போனேன் அப்படின்னா நான் தெரிஞ்சு தான் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள், அவள் பொய் சொல்கிற ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரையுமே வந்து சொல்ல வச்சால அதுதான் அவளோட வெற்றியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி வந்து சூப்பராக சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த வாரம் வந்து க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணால், நிறைய ஆக்டிவாக இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவளை அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரஞ்சித் அவர்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. நேற்று அவர் அதை சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் உடைஞ்சிட்டேன், எனக்கு நேற்று தான் புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து அதையும் பேசிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா சாச்சனா வந்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு போல், தூக்கம் வந்தது அப்படின்னா போய் பாத்ரூமில் வந்து தூங்கிடுவாங்களாம். ஜாக்லின் வந்து இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க போல், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பாத்ரூமில் போய் போகிற ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. சாச்சனாவும் வந்து இப்போ அதே தான் வந்து பண்ணி போனேன், கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டு வந்த அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அன்ஷிதா வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பாத்ரூமில் வந்து அந்த ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற கிருமிகள்லாம் வந்து வெளியே வரும். ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் வந்து போய் உட்காராத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ ஹிந்தி மொழியில் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.